வெல்கம் டு நம்ம சேனல் கெட் பிரீத்திஃபை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை. நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், இனிமே நம்ம சேனல்ல பூஜை சீரீஸும் வரப்போகுது அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற பூஜை இந்த பூஜை தான், விளக்கு பூஜை. அப்படின்னா விளக்குனா லக்ஷ்மியோட அம்சம், சோ வெல்த்துக்காக பண்ணப்படுற பூஜை அப்படின்னு தோணும். ஆனா இந்த பூஜையில இருக்கிற விளக்குல மூன்று தேவிகளுமே எழுந்தருளுவாங்க, அதாவது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, மூணு பேருமே. சோ ஹெல்த்துக்கு, வெல்த்துக்கு, நம்ம கணவர்களோட ஆரோக்கியத்துக்கு, ஆயுளுக்கு, நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு, இவ்வளவுமே நமக்காக மட்டும் இல்லாம இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்காகவும் இந்த பூஜையை நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். நான் இதை வருஷ கணக்கா பண்ணிட்டு வரேன், அப்பப்ப பலனை அனுபவிச்சுட்டும் வரேன். சோ அதைதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு பூஜை அப்படின்னா அது ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை, விளக்கை எப்படி அலங்காரம் பண்ணும், எந்த டைரக்ஷன்ல வைக்கணும், வேற என்னெல்லாம் தேவை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ப்ரிப்பரேஷன் நல்லபடியா முடிச்சிட்டாலே பூஜையை நல்லபடியா ஆரம்பிக்கலாம். சோ என்னென்ன ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் பூஜை எப்படி பண்றது அப்படிங்கறதுக்கான கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல PDFல கொடுத்திருக்கேன். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்திலயுமே டீட்டெயில்டா ஒவ்வொரு லைனையும் எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்கேன். அண்ட் இவ்வளவு டீட்டெயில்டா பண்ண முடியாதுங்க, டைம் இல்ல, ஏதாவது சிம்பிள் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சிம்பிள் ப்ரொசீஜரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல PDFல கொடுத்திருக்கேன். இந்த நாலு டாக்குமெண்ட்டையுமே நீங்க PDFல பார்க்கலாம். சரி வாங்க இப்ப ப்ரிப்பரேஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாசல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ என்னைக்கெல்லாம் நம்ம பூஜை பண்றோமோ, இல்ல தினமுமே வந்து வாசலில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது. பட் இப்போலாம் வந்து நிறைய பேர் வீட்டு வாசலில் இந்த மாதிரி கார்பெட் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு பலகா மாதிரியோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு அதில் கோலம் போடலாம். அண்டு நிலப்படியில் கண்டிப்பாக கோலம் போடணும். ஸோ அதுவும் நம்ம பூஜை நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி வாசலில் கோலத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். வாங்க உள்ளே போகலாம். வாசலை முடிச்சுட்டு அடுத்தது சுவாமி இடத்துக்கு வரலாம். சுவாமியிடம் முன்னாடியும் கண்டிப்பாக கோலம் போடணும். அப்படி கோலம் போடுறதுக்கு முன்னாடி சுவாமி படத்துக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் பூ வைக்கணும் அப்படின்னா முன்னாடியே வச்சுடுங்க. ஏன்னா கோலம் போட்டதுக்கப்புறம் பூஜை பொருள்லாம் வச்சதுக்கப்புறம் உள்ளே போய் பூ வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் கோலம் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். சில பேர் ஹிருதய கமலம் போடுவாங்க, சில பேர் மா கோலம் போடுவாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலம் கூட வச்சுருப்பாங்க. அது என்னென்னு உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்டே நீங்கள் கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தது வந்து கண்டிப்பாக பிள்ளையார் சுழி போடணும், ஸ்ரீராம ஜெயம் எழுதணும், அப்புறம் கோலம் போட்டுட்டு சுபம் லாபம் எழுதிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அண்டு வந்து கோலத்தில் கண்டிப்பாக காவி இருக்கணும். காவி லைனாக தான் போடணும்னு கிடையாது. இப்போ நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் தான், ஸோ லைனாக போட்டால் அது போகாது, தர ஃபுல்லாக இதாகிடும். ஸோ அதனால் நான் டாட் தான் வைப்பேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக காவி வச்ச கோலம் போடணும். கோலம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மன வைக்கணும். மனப்பலகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதில் தான் விளக்கு வைக்கணும். ஸோ மெயின் பூஜைக்கு ஒரு மன, குட்டியாக பிள்ளையார் பூஜைக்கு ஒரு மன. பிள்ளையார் எப்பவுமே வந்து ரைட் சைடில் தான் இருப்பார், ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி மன உங்களுக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, தாம்பாளம் வச்சு அதுக்கு மேலே வாழை இலை போட்டு அதில் கூட நம்ம விளக்கு வைக்கலாம். ஸோ மனை வச்சுட்டோம், நம்ம இப்போ தாம்பாளம் வைக்கலாம். மெயின் பூஜைக்கு ஒரு பெரிய தாம்பாளம், பிள்ளையார் பூஜைக்கு ஒரு சின்ன தாம்பாளம். அண்ட் பூஜை பொருள் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து சந்தன குங்குமம் இடணும். ஸோ அது சந்தன குங்குமம் இட்டாச்சு. ஸோ அடுத்தது விளக்கு வைக்கணும். குத்து விளக்கு, அஞ்சு முக விளக்கு, உங்ககிட்ட என்ன சைஸ் எது இருந்தாலும் வைக்கலாம். இது மாதிரி வெள்ளிலையும் வைக்கலாம், பிராஸ்லையும் வைக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிறது. அண்ட் அதுலேயும் வந்து சந்தன குங்குமம் இடணும், ஓகேவா? இதை எப்படி சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க நம்ம மேலே வைக்கிற குங்குமம் வந்து அம்மனோட முகத்திலேயே வைக்கிறது. இது ரெண்டு சைட்ல இருக்கிறது வந்து சூரியன், சந்திரன், அப்புறம் நடுவில் அம்மனுக்கு நடுவில் அக்னி இருக்கு. அப்புறம் வந்து இங்க நடுவில் வைக்கிற இந்த ரெண்டு போட்டு வந்து இப்படி சைட்லயும் ஹரிசான்டலாவும் வைப்பாங்க, இப்படி வெர்டிக்கலாகவும் வைப்பாங்க. அது உங்க விளக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் ரெண்டு கைகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு ஸ்ட்ரைட்டா ரெண்டு வைப்பாங்க, இது வந்து கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தவிர நம்ம சுத்தி வைக்கிறது, இங்க வைக்கிறது, எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். பட் நம்மளால எவ்வளவு முடியுமோ அதுல அலங்காரம் பண்ணலாம். இதுக்கு மேல இங்க சரடு சுத்தி விடுவாங்க, பூ சுத்தி விடுவாங்க, இல்லைன்னா இந்த இதுல பூ வைப்பாங்க. ஸோ நம்மளால எப்படி முடியுமோ அப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்ப தாம்பாளத்து மேல வைக்கலாம். அந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தாம்பாளத்துல கொஞ்சோண்டு அரிசி, அதுக்கப்புறம் வந்து பருப்பு. தெரியுதா, நான் ரொம்ப கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து காய்,
ஒரு காயின் அது எல்லாரும் 1 ரூபி காயினா தான் எடுப்பாங்க நான் வந்து இங்க டாலர் எடுத்திருக்கேன் அதுலயும் சந்தன குங்குமம் வச்சு அண்ட் இங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை காசு வச்சிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா அதுக்கப்புறம் இதுக்கே யூஸ் பண்ணிக்கோங்க வேற எதுக்கும் அந்த காயின் யூஸ் பண்ண வேணாம் சோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணி இதுக்கு மேலேயும் விளக்கு வைக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து பெரிய வாழை இலை கிடைச்சதுன்னா வாழை இலை மேல நிறைய அரிசியை பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வைக்கலாம் இங்க யூஎஸ்ல வாழை இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அதனால இப்படி வச்சு அதனால விளக்கு நழுவிடாம அதுக்கு மேல நம்மளோட குத்து விளக்கு இப்படி வச்சுக்கலாம் நான் ஏன் தாம்பாளத்தோட நடுவுல விளக்கு வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த பிளேட் வரும் இந்த பிளேட் வந்து இது ரெண்டுமே இப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லும்போது குங்குமத்தால அர்ச்சனை பண்ணா ரொம்பவே நல்லது நம்ம விளக்க நடுவுல வச்சு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி அப்புறம் அக்ஷதையால பண்ணி அதுக்கப்புறம் மேல பூவெல்லாம் போட்டா குங்குமம் எல்லாத்தோடையும் கலந்துரும் ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது சுமங்கலிகளுக்கும் கொடுக்க முடியாது நம்மளும் இட்டுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி தனியா விளக்குக்கு முன்னாடி ஒரு பிளேட் வச்சிட்டோம் அப்படின்னா பூ அக்ஷத அது எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு குங்கும அர்ச்சனை மட்டும் இதுல பண்ணோம் அப்படின்னா அந்த குங்குமத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூஜையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி காசை வச்சு பூஜை பண்ணா ரொம்பவே நல்லது லக்ஷ்மி காசு அப்படிங்கிறது இது மாதிரி வந்து பிராஸ்ல தாமரை பூ போட்டு இருக்கும் அண்ட் இது வந்து வெள்ளியிலயும் இருக்கும் இது வாங்க முடிஞ்சா நீங்க வாங்கலாம் இது வந்து எங்க அம்மா யூஸ் பண்ணி எங்க அம்மா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கொடுத்தது ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தாலும் சரி இல்லை இந்த பூஜைக்காக வாங்கிக்கிட்டாலும் சரி பட் இது உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல இது கம்பல்ஷன் கிடையாது இதுக்கு பதிலாக அக்ஷதையாலேயோ பூவாலேயோ பூஜை பண்ணலாம் இது வந்து 108 காசு இருக்கும் இதுலேயும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சந்திரன் குங்குமம் இட்டுட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சாச்சு அடுத்து நம்ம வைக்க போகிறது ஒரு துணி விளக்கு ஏன் இது துணை விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம தூபம் ஏற்றுறோம் தீபம் காட்டுறோம் அப்படின்னா எதையுமே வந்து டைரெக்டாக நம்ம வந்து மெயின் விளக்கில் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் ஒரு துணை விளக்கு அடுத்தது கற்பூர அரத்திக்கு பஞ்சபாத்திர உதிரணி அப்புறம் இது வந்து அருகே பாத்திரம் ஸோ தண்ணி எடுத்து விடுறதுக்கு சந்திர குங்குமம் இட்டு வச்ச 108 காசு நம்மளுக்கு பூஜைக்கு தேவையான பூ புள்ளையார் ரெடி ஆகிட்டாரு ஸோ அதில் வந்து தாம்பாளத்தில் வச்சிடலாம் ஸோ புள்ளையார் வந்து இப்படி இருப்பார் ஸோ அடுத்து தேவையானது அக்ஷதை நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சோம் இல்லையா ஸோ நம்ம கை வந்து மஞ்சளாக இருக்கும் அதுலேயே அப்படியே நம்ம வந்து அக்ஷதையை வந்து இது பண்ணிடலாம் அடுத்தது வந்து சந்தனம் குங்குமம் அவ்வளோதான் மோஸ்ட்லி இப்போ பூஜைக்கு தேவையானதெல்லாம் நம்ம வச்சாச்சு நம்ம மெயின் விளக்கு துணை விளக்கு எல்லாத்துக்கும் திரி போட்டு எண்ணெயெல்லாம் ஊட்டி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு பூஜைக்கு விளக்கில் பூவெல்லாம் வச்சாச்சு அண்டு வந்து நெய்வேத்திய பொருட்களும் வச்சாச்சு நெய்வேத்திய பொருட்கள் வந்து நீங்கள் வந்து கடைசியாக வச்சுக்கிட்டா போதும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போவே வச்சுருக்கேன் அண்ட் பிள்ளையாருக்கு நான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டையும் வெத்தலை பாக்கும் வச்சுருக்கேன் அண்டு வந்து மெயின் பூஜைக்கு சக்கரை பொங்கலும் மகா நைவேத்தியம் மகா நைவேத்தியம் தான் ஒன்றும் இல்லை ரைஸு பருப்பு நெய் மூணும் கலந்தது தான் மகா நைவேத்தியம் மெயின் பூஜைக்கு எப்பவுமே இந்த மகா நைவேத்தியம் கண்டிப்பாக இருக்கணும் அதை தவிர ஒரு ஸ்வீட் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் எனக்கு இந்த வாரம் தேங்காய் சரியாக கிடைக்கலை அதனால நான் வைக்கலை வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் விளக்கேற்றிட்டு பார்க்கலாம் ஸோ விளக்கு எல்லாம் ஏற்றியாச்சு ஊத்துப்பத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்றியாச்சு சுவாமிகிட்டையும் விளக்கேற்றியாச்சு நம்ம இப்போ பூஜையை ஆரம்பிக்க வேண்டிதான் பூஜை நல்லபடியாக இப்போ முடிஞ்சிருச்சு ஸோ நல்லா வேண்டிக்கிட்டோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம் பிரசாதம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணியாச்சு ரொம்ப திருப்தியாக இருக்குது அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் என்ன பிரசாதம் வச்சாலும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துளசியையோ இல்லைன்னா வந்து நீங்கள் துளசி இல்லை அப்படின்னா நெய் கூட விடலாம் துளசியும் சரி நெய்யும் சரி ரொம்பவே புனிதமானது ரொம்ப பியூர் இல்லையா ஸோ அதனால நம்ம அந்த நம்ம பண்ண பிரசாதத்தை பியூர் ஆக்கிட்டு நம்ம வந்து கடவுளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம் அதுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக
ப்ளெயினா அப்படியே நெய்வேத்தியம் பண்ணாம இப்படி துளசியையோ நெய்யையோ விட்டு தான் கண்டிப்பா நெய்வேத்தியம் பண்ணணும். நீங்க ப்ரொசீஜர் இப்ப பார்த்திருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல PDF-உம் பாருங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க, நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்க டவுட்ஸை கிளியர் பண்றேன். அண்ட் வெரி சாரி, மெயின் பூஜையோட வீடியோ பண்றதை காட்ட முடியல, ஏன்னா வந்து இதுவே ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேல போயிருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய வீடியோ பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதனால பூஜை வீடியோ போடல. உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்க, பூஜை பண்ற வீடியோவை அந்த ப்ராப்பர் வீடியோவையும் நான் நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடுறேன். இந்த பூஜை தான் எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கணபதி பூஜையிலேருந்து ஆரம்பிச்சு மெயின் விளக்கு பூஜையில முடியும். இந்த கணபதி பூஜையே எல்லா பூஜைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நாளைக்கே வரலட்சுமி விரதம் பண்ணணும், கிருஷ்ண ஜெயந்தி பண்ணணும், இல்ல விநாயக சதுர்த்தி பூஜையே பண்ணணும்னாலுமே இந்த கணபதி பூஜையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பூஜையை நம்ம பழக்கிக்கிட்டாலே போதும். அண்ட் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. உங்க கண்டினியூஸா உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு நம்ம கெட் பிரீத்திஃபை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லிவ் ஹாப்பிலி, ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் கெட் பிரீத்திஃபை. தேங்க்யூ.